பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தீர்க்கதரிசிகள் புத்திரருடைய மனைவியை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் அதே ரெண்டு ராஜாக்கள் 4:8 இன்னும் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த கணம் பொருந்திய ஸ்திரீயினுடைய பேரை வேதம் குறிப்பிடல, ஆனால் அவள் வந்துட்டு என்ன 8 சொல்லுது, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தரம் இல்லை, அந்த ஸ்திரீ சூனேம் ஊராலே சேர்ந்தவள், ஆனா அவளுடைய பேர் வந்துட்டு கொடுக்கப்படல. கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீனா நல்லா எல்லாவற்றிலும் ஆசிர்வாதமா நல்லா பணம் நிறைந்தவளா அந்த ஸ்திரீ இருந்தா. ஆனா அவளுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, இந்த மனுஷனை தன் புருஷன் இடத்துல சொல்றா, இந்த மனுஷனை பார்த்தா இந்த 4:8 இந்த சுனேமியாளுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ அவள் என்ன பண்ணுறா, முதலாவது அவளுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவளுக்கு பிள்ளை இல்லாதது ஒரு குறை இருக்கு. ஆனால் இந்த மனுஷனை பார்த்தா இந்த மனுஷன் தேவனுடைய பரிசுத்த ஊழியக்காரரை போல தெரியுது. இவரிடத்துல நம்மளோட குறைகளை சொல்லி கேட்கலான்னு சொல்லி அவள் அந்த தன்னுடைய குறைய அவள் ஃபஸ்ட்டு வைக்கல. அவள் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், 9 சொல்லப்படுது, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அரைவிற்றை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம் என்று. அப்ப யோசிச்சு பாருங்க, அவளுக்கு எல்லா வசதியும் இருக்கு, ஆனா அவளுடைய புருஷன் வயது சென்றவனா இருந்து அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்துச்சு. அவ கண்டுபிடிக்கிறா, இப்ப எலிசா போய் நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல்ல நான் சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தன்னை அவர் பெருமைப்படுத்திய காண்பிக்கல. ஆனா அவருடைய குணாதிசயங்கள் அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ அவருடைய கணவர் இடத்துல சொல்றா, இவர் பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசி போல இருக்கிறது, தேவனுடைய மனுஷனை போல இருக்கிறது. இவர் எப்பொழுது பிரயாணப்பட்டு வரும்போது நம்ம வீட்டுல இவர் சாப்பிட்டு இவர் தங்கி அப்படியா கடந்து போக வேண்டும்னு அவ என்ன சொல்றா, தன்னை புருஷன் இடத்துல நம்ம வீட்டின் மேல ஒரு அறை வீட்டை கட்டி அந்த மனுஷனுக்கு தேவையான எல்லா வசதியும் செய்து கொடுக்கலாம். அப்ப கூட அவ தனக்கு ஒரு குறை இருக்கு, இந்த தேவனுடைய மனுஷன் இடத்துல நான் கேட்டா எனக்கு கிடைக்கும்னு அவ எந்த எதிர்பார்ப்போ இல்லாம அவன் தேவனுடைய மனுஷன் அவனுக்கு கொடுக்கிற கணத்தை கொடுப்போம்னு சொல்லி அந்த அந்த இடத்துல அவன் எத்தனை வாட்டி சூனேமுக்கு வரும்போதும் எருசலேமுக்கு போகும்போதும் அவன் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலும் அவன் என்ன பண்ணுவா, போஜனம் பண்ணி தங்கும்படி அந்த தேவ மனுஷனை அவன் என்ன பண்ணிட்டு வந்தா, பராமரித்து வந்தா. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஒரு போஜனம் சொல்றது சாதாரண காரியம் இல்லை. இப்ப யாரோ ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது கூட அவர்கள் நம்மை வரவழைத்து நல்ல விதத்துல நம்மளை அவங்க கவனிச்சு நமக்கு தேவையானதெல்லாம் நம்முடைய இருதயத்திற்கு விருப்பமானதெல்லாம் செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை அனுப்பும் போது நம்முடைய உள்ள என்ன நினைக்கும், ஐயோ அவர்கள் என்னை எவ்வளவு நல்லா கவனிச்சாங்க, அவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும். அப்ப மனுஷ சுபாவமே இப்படி இருக்கும் போது தேவனுடைய சுபாவமும் அதை காட்டிலும் மேற்பட்டது. ஏன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் யாத்ராகமத்துல லேவியராகமத்துல அநேக பலிகள் உண்டு, அதுல 3வது பலி எதுன்னு பாத்தீங்கன்னா போஜன பலி. அப்ப ஒரு மனுஷன் ஒரு ராஜாவுக்கு போஜன பலி செலுத்துறான்னு சொன்னா, இப்ப நாம வாழ்ற இந்த காலத்துல நாம நம்மள ஆளுக செய்யற ஆளுநருக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறோம்னு சொன்னா, இந்த மாதிரி கொரோனா நேரத்திலயோ இல்ல வசதி வாய்ப்புகள் இல்லாத நேரத்துல பஞ்ச காலத்திலயோ நம்மள போஷிக்க வேண்டியது யாருடைய வேலை, நம்மள ஆளுக செய்கிறவர்களுடைய வேலை. அதே போல அந்த காலகட்டத்துல இவங்க ஜனங்க என்ன பண்ணுவாங்க, போஜன பலியை கொண்டு போய் ஆசாரியர்கள் இடத்துல அவங்க செலுத்தினா அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த போஜன பலியை வாங்கின ஆசாரியன் தேவனிடத்துல அதை படைத்து அவர்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நிறைவாக்க வேண்டியது தேவனுடைய வேலை. அப்ப போஜன பலி செலுத்தின ஒரு ஆளை தேவன் ஆசீர்வதித்தே ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ இவ இஸ்ரவேல் அந்த சூனியமில் இருக்கா, அவளுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு போஜன பலியை ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு செலுத்தினா அந்த கணத்தை ஊழிய
வேலைக்காரருக்கு நான் கொடுத்தா தேவன் என்ன ஆசிர்வதிச்சு ஆசிர்வதிப்பாரு. ஆனா அந்த ஆசிர்வாதத்தை அவ வாய் விட்டு கேட்கல, ஆனா அவ என்ன பண்றா, தன் முழு இருதயத்தோடு தேவனுக்கு போஜன வலிய செலுத்துற மாதிரி தேவனுடைய மனுஷனுக்கு போஜன வலிய செலுத்தின. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்திரீ போஜன வலிய செலுத்தினதுனால அவ கண்ட ஆசிர்வாதம் எவ்வளவு பெருசு, அவ ஊழியக்காரனுக்கு கொடுத்த கனம் எவ்வளவு பெருசு. இன்னைக்கு ஊழியக்காரர் தங்களை தாங்க காண்பிச்சு கொள்றாங்க, ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிறாங்க, அதுல போட்டுக்கிறாங்க ப்ராஃபிட்ன்னு போட்டுக்கிறாங்க, இல்லைனாக்கா நான் பெரிய பாடகன்னு போட்டுக்கிற பலவித ஊழியங்கள் இன்றைக்கு. ஆனா தேவன் விரும்புகிற ஊழியம் நம்ம இடத்துல இருக்கிறதா? தேவன் நம்ம மனுஷர் பார்க்கும் போது பவுல் சொல்றாரு, நாங்கள் மனுஷர் எங்களை காணும் போது மனுஷருக்குள்ள நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நற்கந்தங்களா இருக்கிறோம். அவங்களை பார்த்தாலே இவருடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள்னு சொல்லணும். அது நம்முடைய சுபாவத்தை பார்த்தே அது அந்த ஜனங்க நமக்கு கொடுக்க வேண்டிய காரியம். நான் போய் ஒரு ஊழியக்கார, நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு பெரியவன், நான் என்ன காண்பிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை காண்பிக்க கூடியவர் என்னை அழைத்தவர், அவர் என்னை காண்பித்தால் எல்லா மனுஷருடைய கண்களிலும் தயவு கிடைக்க செய்ய தேவன் வல்லவரா இருக்க. அப்ப இந்த சூனேமியால் தேவனுடைய மனுஷன்னு அறிஞ்சா, தேவனுடைய மனுஷனுக்கு அறைவித்த பண்ணா, அவ பெற்ற ஆசிர்வாதம் எவ்வளவு பெருசு, அந்த ஆசிர்வாதத்தை அவள் மீண்டும் எப்படி பெற்றுக்கொண்டான்னு தொடர்ந்து நாம் வருகிற பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய், இந்த நாளுக்காய் நன்றி ராஜா. காண்கிற ஒவ்வொரு கண்களும் செவிகளும் இந்த வார்த்தைகளை கேட்க திறந்திருக்கும்படி என் தேவன் உதவி செய்யுங்க. முற்றிலும் உங்க கரத்துல விட்டு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.